நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தைத் தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற உங்கள் அனைவருக்காகவும் நம்முடைய சேனலில் தொடர்ந்து நாள்தோறும் 40 கேள்விகள் என்ற பதிவின் வாயிலாக நாள்தோறும் 40 கேள்விகளை உள்ளடக்கிய பதிவானது பதிவிட்டு வருகிறோம். இந்த பதிவினில் இடம்பெற்றுள்ள வினாக்களை நாள்தோறும் படித்து உங்களின் அரசாங்க பணிக்கான கதவினை உடனடியாக திறக்க வாழ்த்துக்கள் நண்பர்களே. வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம். நேயர்களே, இதுபோன்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். இன்றைக்கான 40 கேள்விகளை பார்ப்போம். முதலில் பொதுத்தமிழ் மற்றும் திருக்குறளில் இருந்து 5 வினாக்களை பார்ப்போம். வாணிதாசன் யாரிடம் தொடக்க கல்வியை பயின்றார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர் மற்றும் ஆப்ஷன் டி சுரதா. அடுத்து இரண்டாவது கேள்வி, நான் இப்பேருந்தை வாங்கினேன், இது எந்த வகையான வினை? ஆப்ஷன் ஏ செயப்பாட்டு வினை, ஆப்ஷன் பி தன் வினை, ஆப்ஷன் சி செய்வினை மற்றும் ஆப்ஷன் டி பிறவினை. அடுத்து மூன்றாவது கேள்வி, தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று தமிழரின் பெருமையை வரையறுத்து கூறியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி சுரதா மற்றும் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். அடுத்து நான்காவது கேள்வி, தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ மகாவம்சம், ஆப்ஷன் பி அர்த்த சாஸ்திரம், ஆப்ஷன் சி இயற்கை வரலாறு மற்றும் ஆப்ஷன் டி பட்டினப்பாலை. கடைசியாக ஐந்தாவது கேள்வி, என்பிலதை வெயில் போல காயுமே என்னும் திருக்குறளில் இடம்பெற்ற என்பு என்னும் சொல்லின் பொருள் யாது? ஆப்ஷன் ஏ அன்பு, ஆப்ஷன் பி சூரியன், ஆப்ஷன் சி எலும்பு மற்றும் ஆப்ஷன் டி புழு. மேற்கண்ட 5 கேள்விகளுக்கும் விடையானது டெஸ்கிரிப்ஷனில் இடம்பெற்றுள்ளது. அரசியலமைப்பை சார்ந்த 5 வினாக்களானது 1955 ஆண்டில் அலுவலக மொழி ஆணையத்தின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ கே சி பந்த், ஆப்ஷன் பி பி ஜி ஹேர், ஆப்ஷன் சி ஜி பி பந்த் மற்றும் ஆப்ஷன் டி எஸ் கேதர். அடுத்து முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ எஸ் கே தோரத், ஆப்ஷன் பி நரேந்திர ஜாதவ், ஆப்ஷன் சி எம் பி ஹனியா மற்றும் ஆப்ஷன் டி ஏ ஜி ராவ். மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும்? ஆப்ஷன் ஏ மாநில ஆளுநர், ஆப்ஷன் பி மாநில சபாநாயகர், ஆப்ஷன் சி மாநில முதல்வர் மற்றும் ஆப்ஷன் டி மாநில நிதி அமைச்சர். அடுத்து 9வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டுவர எந்த விதியானது பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ விதி 350, ஆப்ஷன் பி விதி 368, ஆப்ஷன் சி விதி 143 மற்றும் ஆப்ஷன் டி விதி 256. 10வது கேள்வியாக, கீழ்கண்டவற்றுள் எந்த வகை மசோதாவானது இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும்? ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, ஆப்ஷன் பி பண மசோதா, ஆப்ஷன் சி சாதாரண மசோதா மற்றும் ஆப்ஷன் டி நிதி மசோதா. வரலாறு மற்றும் தேசிய நிகழ்வுகள் பகுதிகளிலிருந்து அடுத்த 5 கேள்விகளானது, கௌதம புத்தர் ஞானம் பெற்ற நாள் எது? ஆப்ஷன் ஏ சித்திரை பூர்ணிமா, ஆப்ஷன் பி வைசாக பூர்ணிமா, ஆப்ஷன் சி தை பூர்ணிமா மற்றும் ஆப்ஷன் டி மாசி பூர்ணிமா. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் அசோகரின் பெரும்பாறை கல்வெட்டானது எங்கு காணப்படுகின்றது? ஆப்ஷன் ஏ எர்ரகுடி, ஆப்ஷன் பி மைசூர், ஆப்ஷன் சி சித்தூர் மற்றும் ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்த கேள்வி, புராதன நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை 1904 கர்ச்சன் பிறப்பு இயற்றுவதற்கு தூண்டுதலாக விளங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜான் மார்ஷல், ஆப்ஷன் பி தயாராம், ஆப்ஷன் சி கன்னிங்காம் மற்றும் ஆப்ஷன் டி வில்லியம் ஜோன்ஸ். அடுத்து பின்வருவனவற்றில் ஹதிகும்பா கல்வெட்டினை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ அசோகர், ஆப்ஷன் பி காரவேலர், ஆப்ஷன் சி ஹர்ஷர் மற்றும் ஆப்ஷன் டி முதலாம் கிருஷ்ணா. சாதவாகனர்கள் எந்த மொழியினை வளர்வதற்கு முக்கிய பங்களிப்பினை செய்தனர்? ஆப்ஷன் ஏ தெலுங்கு, ஆப்ஷன் பி கன்னடம், ஆப்ஷன் சி பிராகிருதம் மற்றும் ஆப்ஷன் டி சமஸ்கிருதம். மேற்கண்ட வினாக்களுக்கான விடைகள் அனைத்தும் டெஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அடுத்து புவியியல் தொடர்பான 5 வினாக்கள். கீழ்கண்டவற்றில் கேரள கடற்கரையை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கணவாய் எது? ஆப்ஷன் ஏ தால் கணவாய், ஆப்ஷன் பி பாலக்காட்டு கணவாய்,
ஆப்ஷன் சி போர் கணவாய் மற்றும் ஆப்ஷன் டி கைபர் கணவாய். தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான நதி எது? ஆப்ஷன் ஏ நர்மதை, ஆப்ஷன் பி கோதாவரி, ஆப்ஷன் சி கிருஷ்ணா மற்றும் ஆப்ஷன் டி காவிரி. யோகஹாமா செயல் வரைவு திட்டம் இதனுடன் தொடர்பு கொண்டது. ஆப்ஷன் ஏ இயற்கை பேரிடர் மேலாண்மை, ஆப்ஷன் பி இயற்கை வள மேலாண்மை, ஆப்ஷன் சி உலகப் போர்கள் மற்றும் ஆப்ஷன் டி உலக வறுமை. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எது? ஆப்ஷன் ஏ சாட் ஏரி, ஆப்ஷன் பி புலிகாட் ஏரி, ஆப்ஷன் சி நாகோ ஏரி மற்றும் ஆப்ஷன் டி சாம்பார் ஏரி. பின்வருவனவற்றில் நிலநடுக்கோடானது எந்த கண்டத்தை இரண்டாக பிரிக்கிறது? ஆப்ஷன் ஏ வட அமெரிக்கா, ஆப்ஷன் பி ஐரோப்பா, ஆப்ஷன் சி ஆப்பிரிக்கா மற்றும் ஆப்ஷன் டி ஆசியா. அடுத்த ஐந்து வினாக்களும் நடப்பு நிகழ்வுகள் பகுதியிலிருந்து. முதலாவதாக, நாட்டாவில் 30வது உறுப்பினராக சமீபத்தில் இணைந்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ சவுதி அரேபியா, ஆப்ஷன் பி கஜகஸ்தான், ஆப்ஷன் சி வடக்கு மாசிடோனியா மற்றும் ஆப்ஷன் டி பாலஸ்தீனம். அடுத்து, அண்மையில் சூரியன் பற்றி ஆய்வு செய்ய சன்ரைஸ் என்னும் திட்டத்தை தொடங்கிய விண்வெளி நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ இஸ்ரோ, ஆப்ஷன் பி நாசா, ஆப்ஷன் சி ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ஆப்ஷன் டி டியன்கும். அடுத்து, லேடி யூவர் தி பாஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ கீதா கோவிந்த், ஆப்ஷன் பி அபூர்வா புரோஹித், ஆப்ஷன் சி சீமா வர்மா மற்றும் ஆப்ஷன் டி பிரியதர்ஷினி. அடுத்த கேள்வி, 2020ஆம் ஆண்டில் கோவிட்-19க்கு எதிராக போராட்ட இந்தியாவிற்கு $1 பில்லியன் அவசர நிதியாக வழங்கியது எது? ஆப்ஷன் இ உலக வங்கி, ஆப்ஷன் பி ஆசிய வளர்ச்சி வங்கி, ஆப்ஷன் சி உலக சுகாதார வங்கி மற்றும் ஆப்ஷன் டி G20. அடுத்த கேள்வி, ஏழைகளுக்கு உதவுவதற்காக ஃபுட் பேங்கி அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ திரிபுரா, ஆப்ஷன் பி மேகாலயா, ஆப்ஷன் சி மணிப்பூர் மற்றும் ஆப்ஷன் டி நாகாலாந்து. மேற்கண்ட அனைத்து வினாக்களுக்கான விடைகளானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அடுத்து, அறிவியல் தொடர்பான ஐந்து வினாக்களாவன. மருத்துவத்துறையில் கட்டிகளை குணப்படுத்த பயன்படுவது? ஆப்ஷன் ஏ காஸ்மிக் கதிர், ஆப்ஷன் பி அகச்சிவப்பு கதிர், ஆப்ஷன் சி காம்மா கதிர் மற்றும் ஆப்ஷன் டி பிட்டா கதிர். அடுத்து, 27வது கேள்வி, செயற்கை சிறுநீரகம் என்பது எந்த முறையில் இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை நீக்கும் கருவியாகும்? ஆப்ஷன் ஏ குளோமருலஸ், ஆப்ஷன் பி யூரிகோடயலிக், ஆப்ஷன் சி டயலேசிங் திரவம் மற்றும் ஆப்ஷன் டி டயலிசிஸ். அடுத்து, பின்வருவனவற்றுள் வலிமை குறைந்த பிணைப்பு எது? ஆப்ஷன் ஏ அயனி பிணைப்பு, ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் பிணைப்பு, ஆப்ஷன் சி சகப்பிணைப்பு மற்றும் ஆப்ஷன் டி உலோக பிணைப்பு. அடுத்த கேள்வி, கல்லீரல் சுருக்கம் நோய் கீழ்கண்டவற்றுள் எதனை தொடர்ந்து உட்கொள்வதால் உண்டாகிறது? ஆப்ஷன் ஏ ஆல்கஹால், ஆப்ஷன் பி ஒப்பியம், ஆப்ஷன் சி புகையிலை மற்றும் ஆப்ஷன் டி கோகனின். அடுத்த வினாவானது, திடீர் பயம், பாதுகாப்புக்காக ஓடுதல் மற்றும் சண்டையிடுதலுக்கான ஹார்மோன் எது? ஆப்ஷன் ஏ சோமோடோடிரோபின், ஆப்ஷன் பி அட்ரினலின், ஆப்ஷன் சி ஆக்சிடோசின் மற்றும் ஆப்ஷன் டி இன்சுலின். அடுத்து, பொருளாதாரம் சார்ந்த ஐந்து வினாக்கள். 1 ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு. ஆப்ஷன் ஏ மொத்த நாட்டு உற்பத்தி, ஆப்ஷன் பி நிகர நாட்டு உற்பத்தி, ஆப்ஷன் சி மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஆப்ஷன் டி நிகர உள்நாட்டு உற்பத்தி. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை? ஆப்ஷன் ஏ டிஸ்கோ, ஆப்ஷன் பி ஈஸ்கோ, ஆப்ஷன் சி செயல் மற்றும் ஆப்ஷன் டி இவையனைத்தும். ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் இருப்பதை இரட்டை நஞ்சாக்கல் என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ பிட்டர் டயமண்ட், ஆப்ஷன் பி சுமாசர், ஆப்ஷன் சி டேல் மார்டிங்கன் மற்றும் ஆப்ஷன் டி கிறிஸ்டோர் பிசாரிச். அடுத்த கேள்வியானது, பிரம்பு மற்றும் மூங்கில் கூடை செய்தல், காலணி தயாரித்தல், மண்பாண்டங்கள் மற்றும் தோல் பதனிடுதல் முதலியன எந்த தொழிலுக்கு எடுத்துக்காட்டுகளாகும்? ஆப்ஷன் ஏ பெரிய தொழில், ஆப்ஷன் பி சிறு தொழில், ஆப்ஷன் சி நடுத்தர தொழில் மற்றும் ஆப்ஷன் டி கிராமத் தொழில். எஃபிஐ என்பதன் விரிவாக்கம். ஆப்ஷன் ஏ வெளிநாட்டு தனியார் முதலீடு, ஆப்ஷன் பி வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு, ஆப்ஷன் சி வெளிநாட்டு செலாவணி தனியார் முதலீடு மற்றும் ஆப்ஷன் டி வெளிநாட்டு நேரடி முதலீடு. இறுதியாக, கணிதம் தொடர்பான ஐந்து வினாக்கள். 5 எண்களின் சராசரி 6, அதிலுள்ள 3 எண்களின் சராசரி 4 எனில் மற்ற 2 எண்களின் சராசரி என்ன? ஆப்ஷன் ஏ 8.
ஆப்ஷன் பி 5 ஆப்ஷன் சி 12 மற்றும் ஆப்ஷன் டி 9 அடுத்த கேள்வி 7 முதல் 5 பெருக்கல்களின் சராசரி ஆப்ஷன் ஏ 14 ஆப்ஷன் பி 21 ஆப்ஷன் சி 7 மற்றும் ஆப்ஷன் டி 35 அடுத்து 38வது கேள்வி ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு ஆப்ஷன் ஏ 521 சென்டிமீட்டர் கியூப் ஆப்ஷன் பி 512 சென்டிமீட்டர் கியூப் ஆப்ஷன் சி 421 சென்டிமீட்டர் கியூப் மற்றும் ஆப்ஷன் டி 582 சென்டிமீட்டர் கியூப் அடுத்த கேள்வி கன அளவுகள் சமமாக உள்ள இரண்டு கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் 2:1 அவற்றின் உயரங்களின் விகிதம் ஆப்ஷன் ஏ 1:8 ஆப்ஷன் பி 4:1 ஆப்ஷன் சி 8:1 மற்றும் ஆப்ஷன் டி 1:4 இறுதியாக இரண்டு எண்களின் மீப்புவா ஆனது 8 பின்வருவனவற்றுள் எந்த எண் இவைகளின் மீப்புமாவாக இருக்க முடியாது ஆப்ஷன் ஏ 24 ஆப்ஷன் பி 48 ஆப்ஷன் சி 60 மற்றும் ஆப்ஷன் டி 56 இதுவரை நீங்கள் மேற்கண்ட 40 வினாக்களுக்கான விடைகள் அனைத்தும் டெஸ்கிரிப்ஷனில் உள்ளது அவற்றின் விடையையும் உங்களின் விடையையும் ஒப்பிட்டு பாருங்கள் என்ன நேயர்களே இன்றைக்கான 40 கேள்விகளை படித்தீர்கள் அல்லவா இதுபோன்று அடுத்த 40 கேள்விகள் பதிவினில் நாம் பார்ப்போம் இதுபோன்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மற்றும் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவளியுங்கள் நன்றி வணக்கம்